ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிங்கப்பூரை பத்தி தான் பார்க்க போறோம். சிங்கப்பூரை எப்படிங்க எப்படி கிளீனா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்காக அவங்க எடுக்கிற எஃபர்ட் வேற லெவல்ல இருக்குங்க. அது என்ன எஃபர்ட்ன்றதை இப்ப நம்ம பார்ப்போம். அங்க ஒவ்வொரு வீட்டில் உள்ள குப்பையுமே அவங்க ஃபுல்லா கலெக்ட் பண்றாங்க. அங்க கலெக்ட் பண்ண குப்பையெல்லாம் ஒரு ஃபேக்டரிக்கு கொண்டு போறாங்க. அந்த ஃபேக்டரியில் அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் எரிக்கிற வேலை தான் அந்த ஃபேக்டரியில் நடக்குது. ஸோ வருஷம் ஃபுல்லாக கண்டிப்பாக குப்பை இருக்கும். ஸோ வருஷம் ஃபுல்லாக எரிக்கிறதால உண்டாகிற ஹீட்டை வச்சு அவங்க எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக தான் அவங்க அங்கே உள்ள வீட்டுக்கெல்லாம் எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லேண்ட் பொல்யூட் ஆகுறதையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குப்பையை எரிக்கிறதால கண்டிப்பாக புகை வரும். ஸோ அந்த புகை அப்படியே வெளில வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற பொல்யூட் பண்ணும். ஏன்னா நிறைய விதமான குப்பைகள் இருக்கும். ஸோ அது மூலமாக அதில் வந்து நச்சுத்தன்மை உள்ள புகையெல்லாம் நிறைய வரும். ஸோ அவங்க அதை அப்படியே வெளிவிடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில்டர் பண்ணுறாங்க. ஃபில்டர் பண்ணி க்ளீனாக்கி வெளில அனுப்புகிறாங்க. ஸோ ஏர் பொல்யூட் ஆகுறதையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக குப்பையெல்லாம் எரிச்சோம்னா அதில் மீதமுள்ள சாம்பல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு போய் எங்கே கொட்டுவாங்க? கண்டிப்பாக லேண்டில் கொட்ட மாட்டாங்க. ஸோ வாட்டரில் தான் கொண்டு போய் கொட்டுவாங்க. அது மூலமாக வாட்டர் பொல்யூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மீன் வளம்லாம் ரொம்ப பாதிக்கப்படும்ல. ஸோ அதை யோசித்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் கொட்டுறாங்க. அந்த ஐலாண்டில் உள்ள தண்ணி கடல் தண்ணியோட டச் ஆகாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மூலமாக அவங்க வாட்டர் பொல்யூட் ஆகிறதையும் குறைக்கிறாங்க. ஸோ ஏரையும் பொல்யூட் ஆக விடலை, வாட்டரையும் பொல்யூட் ஆக விடலை, லேண்டையும் பொல்யூட் ஆக விடலை. ஸோ ஒரு குப்பைனால இது மூணு தான் பொல்யூட் ஆகும். ஸோ இது மூணையுமே அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சிங்கப்பூரை ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிங்கப்பூரை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக அவங்க எடுக்கிற எஃபர்ட் வேற லெவலில் இருக்குங்க.